அனைவருக்கும் வணக்கம். இன்றைய புத்தகம் தோப்பில் முகமது மீரான் அவர்கள் எழுதிய துறைமுகம். தோப்பில் முகமது மீரான் அவர்கள் தமிழின் மிகச்சிறந்த எழுத்தாளர். இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் ரைட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ், மலையாளம் அண்ட் அரபிக் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த இஸ்லாம் சமூகத்தை பற்றி வெரி ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார். இவரோட சாய்வு நாற்காலிய நாவலுக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்சது. இந்த துறைமுகம் நாவல் அடையாளம் பதிப்பகம். இது வந்து ஒரு கடலோர முஸ்லீம் கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை. மீரான் பிள்ளை வர்ற கேரக்டர்ஸ் பேர் மீராசா, மீரான் பிள்ளையோட பையன் பேர் காசிம், அதுக்கப்புறம் ஜத்ருஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர். அந்த கிராமத்தில் மீன்பாடு இருந்தால் தான் அவங்களுக்கு பொழப்பே நடக்கும். அந்த இருக்கிற மீன் எல்லாத்தையும் பிடிச்சி அதை ட்ரை பண்ணி அதை வந்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புவாங்க. அங்கே இருக்கிற முதலாளிமார்கள் மதத்தின் பெயரால் எப்படி வந்து இந்த மக்களை வந்து ஒப்ரஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் இந்த புக்கு. ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த பாவர்ட்டியும் அந்த ஒப்ரெஷனும் வந்துகிட்டே இருக்கும். த பீப்புள் ஆர் லிட்ரலி ஒப்ரெஸ்ட். அது இல்லாமல் இந்த மதத்தின் பெயரால் மூட நம்பிக்கைகள் வந்து எவ்வளோ பரவலாக இருக்குங்கிறதையும் இந்த நாவலில் வந்து சொல்கிறாரு. அதாவது நீ முசல்மான், முடி வைக்கக்கூடாது, ஊரில் வந்து முடி வச்சுட்டு ஒருத்தன் வருவான், கிராப் வச்சுட்டு ஒருத்தன் வருவான், முடி வச்சுட்டு நீ எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி அவனை நாலு பேர் பிடிச்சி கையை கட்டி வச்சு மொட்டை அடித்து விட்ருவாங்க. அதே மாதிரி மீரான் பள்ளியோட பையன் காசிம் தடுப்பூசி கொண்டு வரப்போ ஊருக்கு, தடுப்பூசி கொண்டு வர்றப்போ அதை எப்படி தடுப்பூசி போடுறது வந்து இஸ்லாமுக்கு எதிரானது. இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள், மக்கள் அதை எப்படி நம்பி அந்த மதம், அந்த மதம் சார்ந்த விஷயங்களை மையமாக வச்சு இந்த முதலாளிகள் வந்து எப்படி வந்து இந்த மக்களை ஏமாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த புஸ்தகம். அதில் வந்து நிறைய விஷயங்கள் கிராமத்து மக்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ இது ஆல்மோஸ்ட் அந்த இண்டிபெண்டன்ஸ் டைமில், இண்டிபெண்டன்ஸுக்கு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் டைமில் நடக்கிற கதைக்களம். அதில் வந்து காசிம் வந்து காக்கி சட்டை போட்டு கையில் நியூஸ் பேப்பர் இருந்தால் வாசிக்கிறது தப்பு, அவரையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. எழுதுறது தப்பு, ஆங்கிலம் படிப்பது தவறு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நீங்கள் இதை வாசிங்கன்னா அந்த கிராமத்தில் அந்த கூரை வீட்டில் இருந்து அந்த அந்த கேரக்டர்ஸோட ஒரு கேரக்டர்ஸாக மூவ் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிச்சயமாக இந்த வாசிப்பில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற முதலாளிமார் ஈனா பானா குணா கேரக்டர் பேர், அந்த முதலாளி வந்து மதத்தின் பேரால் வந்து எப்படி இவங்களை வந்து டாமினேட் பண்ணுறாரு, எப்படி இந்த மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து மழை வந்தால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஒழுகுமே, வீட்டுக்குள்ளெல்லாம் மழை தண்ணீர் வருமே, கூரை வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு கட்டுற வீடை இடிக்கிறப்போ நம்ம அதுக்குள்ளே இருந்து ஐயோ நம்ம வீடு இடிக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கம், அந்த ஒரு கவலை, முதலாளிகள் மேல் வரும் வெறுப்பு, அதே மாதிரி ரிலிஜன் பேரை சொல்லிட்டு இல்லாதது பொல்லாதது சொல்கிறவங்க மேலே வர்ற அந்த ஆக்ரோஷம் எல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த புஸ்தகத்தை வாசித்தால் கிடைக்கும். தோப்பில் முகமது மீரானுடைய துறைமுகம் இன்றைய நாவல் கண்டிப்பாக வாசிக்கணும். ஹாப்பி ரீடிங்.